திருநெல்லூர் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் பள்ளிக்கரணை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ஜேசிபியில் மலர் தூவியும் கிரேன் மூலம் 15 அடி உயர மாலை அணிவித்தும் செயற்கை யானை மூலம் மாலை அணிவித்து வீர வாள் வழங்கியும் புலியாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அரவிந்த் ரமேஷ் பள்ளிக்கரணை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வியக்கத்தக்க வகையில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாவட்ட பிரதிநிதி குமரேசன் திமுக வேட்பாளருக்கு ஜேசிபி மூலம் மலர் தூவியும் கிரேன் மூலம் 15 அடி மாலை அணிவித்தும் செயற்கை யானை மூலம் மாலை அணிவித்து வீர வாள் வழங்கியும் கார்போரை வியக்கும் வகையில் வரவேற்பு அளித்தார். பின்னர் மாவட்ட பிரதிநிதி ஏற்பாட்டில் தயார் நிலையில் இருந்த மாட்டு வண்டியில் ஏறிய திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தானே மாட்டு வண்டியை ஓட்டியபடி பொதுமக்களை கவரும் வகையில் வாக்கு சேகரித்தார். பின்னர் பிரச்சார வாகனத்தில் சென்ற திமுக வேட்பாளருக்கு வழி எங்கும் வரவேற்கும் வகையில் புலியாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் ஆரத்தியடுத்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளருக்கு ஜேசிபி மூலம் மலர் தூவி வரவேற்ற காட்சி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.